Guys, welcome to our channel, channelperenna. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அன்பாக்சிங் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அது என்ன அன்பாக்சிங்னா நான் Flipkartல ட்ரைபாட் வித் ரிங் லைட் வந்து வாங்கியிருந்தேன். சோ அதோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாய்ஸ் கொஞ்சம் கேவலமா இருக்கும், லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் முதலே நல்லா இருக்காது, இப்போ கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், லைட்டாக கோல்டாக இருக்குது. அதனால ட்ரைபாட் வித் ரிங் லைட் ரெண்டுமே சேர்த்து ஃப்ளிப்கார்ட்ல நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து ரொம்பவே காஸ்ட்லி தான். அப்படி இல்லை இல்லைங்க, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ், ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்ல ரிங் லைட் வித் ட்ரைபாட் ரெண்டுமே வாங்க முடியுமா அப்படின்னா டவுட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் தான். அதாவது 598 நான் ரிங் லைட் வித் ட்ரைபாட் ரெண்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எந்த லைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த லைட் தான், இது பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஜியோ மார்ட்லேருந்து வர பாக்ஸில் வந்து நான் இது பண்ணியிருந்தேன். ஒரு சாஃப்ட் பாக்ஸ் லைட் மாதிரி ஒரு பழைய ஹோல்டர் ஒன்று எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதை வச்சு ஒரு லைட்டு மட்டும் புதுசாக வாங்கி போட்டு ஒரு டப்பாவாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அடிக்கடி எரியும், சம்டைம்ஸ் எரியாது, அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அது யூடியூப்பில் தான் ஒரு வீடியோ பார்த்து நான் இது வந்து பண்ணேன். ஓ, இட்ஸ் டைம் டு அன்பாக்ஸ் அவர் ரிங் லைட். அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் 1 வீக் முன்னாடி இன்னொரு ரிங் லைட் வந்துருச்சு. நான் இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு வாங்கினது. அதாவது அந்த ரிங் லைட்கோட ஹெட் ஒரு இருக்குது, ஹெட் பால்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக நான் ஃபோன் மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிற்காது. கரெக்டாக ரிங் லைட் வந்து இப்படி நிற்கிறது வந்துட்டு நம்ம ஃபோன் மாட்டினதுக்கப்புறம் இப்படி வந்துடும், எதுவுமே கரெக்டாக நிற்காது. ஸோ இது நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ எப்படி வந்திருக்குன்னு தெரில, நம்ம பார்க்கலாம் அன்பாக்சிங் பண்ணி. ஸோ அந்த கிளிப்பிங், நான் போன டைம் அன்பாக்சிங் பண்ணுறப்போ இதே மாதிரி வீடியோ எடுத்திருந்தேன். அந்த கிளிப்பிங் கூட நான் வேணால் சைடில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அது கரெக்டாக வரலன்னு சொல்லிட்டு நான் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு இது வாங்கியிருந்தேன். அந்த ரிங் லைட் இது வந்து ட்ரைபாடாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரைபாட் அண்ட் இது ரிங் லைட். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரைபாட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக போன டைம் எனக்கு வந்தப்போ இருந்த ரிங் லைட்டை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அண்டு போன டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஹோல்டரெல்லாம் அதுலேயே அட்டாச் ஆகியே இருந்தது, இல்லை தனியாக நான் தான் அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரைபாட். ஸோ இதெல்லாம் நான் செட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரிங் லைட் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது வந்து அந்த ரிங் லைட் யூஸ் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் நான் இதுக்கு பிஃபோர் ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்பிச்சு தான் எனக்கு இது வந்துச்சு. பிஃபோர் வந்ததோட கிளிப்பிங் வந்து நான் மேலே போடுறேன், அப்போவும் நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், மேலே போடுறேன். அதோட ஸ்டாண்டு விட இது ரொம்பவே பெரிய ஸ்டாண்டாக வந்திருக்கு. அதே மாதிரி லைட்டுமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் லைட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப லாங்காகவே இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே லாங்காக இருந்துச்சு.
ஸோ அதோட கிளிப்பிங்கை நான் இங்கே ஆட். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின ரிங் லைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டோர் இருக்குல்ல, அந்த டோரோட ஹேண்டில் இருக்க வரைக்கும் தான் அதோட ஹைட் இருக்குது. ஸோ மேபி இதை விட கொஞ்சம் வரலாம், ஸோ இதுக்கு மேலே வராது. ஸோ இப்போ வந்து அது வந்து இதை விட நல்லாவே ஹைட்டாக இருக்குது. எவ்வளோ லாங்காக இருக்குது, இந்த ரிங் லைட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ 598 நீங்கள் ஒரு ரிங் லைட் வித் ட்ரைபாடோட வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் செம்மையான ஒரு ப்ராடக்ட். பட் பிஃபோர் வந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் அதுவே நான் வச்சிருப்பேன், அந்த ஹெட்டு வந்து சரியாக எனக்கு நிற்கலை, அந்த 360 ஹெட்டு வந்து சரியாக நிற்கலன்னு சொல்லி தான் நான் வந்து அதை ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன். பட் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதுவும் இந்த 598 ருபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லணும். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ லாங்காக இருக்குது, அதாவது கரெக்டாக நான் ஒரு டோர் கிட்ட வச்சு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டோரோட முக்காவாசி வரைக்குமே உங்களுக்கு இந்த ரிங் லைட்டோட லாங் வருது, ட்ரைபேடோட லாங் வருது. அண்ட் ரிங் லைட் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு சைஸில் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 360 ஹெட்டு வந்து எனக்கு கரெக்டாக வரலன்னு சொல்லி தான் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருந்தேன்னு சொல்லி. ஸோ அதுதான் இதுதான் அந்த 360 ஹெட்டு. ஸோ இது கரெக்டாக வரலன்னு தான் நான் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். பட் இந்த டைம் வந்து எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஆக்சுவலி இதுதான் அந்த ரிங் லைட்டோட சைஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணிக்கிற ஆஃப் பண்ணிக்கிற பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் இதில் வந்து 3 மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட், அப்புறம் வார்ம், அப்புறம் ஒயிட் அண்ட் வார்ம் கலந்த மாதிரி ஒரு ஷேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஷேடு இருக்குது. அண்ட் இதோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலையே பிரைட்னஸ் வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து டிக்ரீஸ், இவ்வளோ டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணால் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மோட் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த லைட்டில் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்பவே வேல்யூபிளாக தெரியுது இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் என் வாய்ஸை சரிச்சுக்கிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எதோ விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எல்லாம் சார். பை.